பீழையாமினுடைய சூழ்ச்சியிலே அவர்கள் வீழ்ந்தார்கள். எண்ணாகமம் 22 அதிகாரத்துல பீழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு காசை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது. என்னாகும் புத்தகத்துல இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திலும் எழுந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? சம்பந்தமே இல்லாம நாம எதை விவாதம் பண்ணிட்டு இருப்போம்? பீழையாம் தீர்க்கதரிசியா இல்லையா? யாரா இருந்தா என்னப்பா நமக்கு? யாரு வேணாலும் நம்மளை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. பீழையாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு இதே மாதிரி கேள்வி கேட்டாரு. அப்ப இவன் சாவானா சாக மாட்டானா? இவனை குறித்து என்ன? பக்கத்துல இருக்கிற அப்போஸ்தலனை பார்த்து இவர் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு முகத்தில் அடித்தார் போல் ஒரு பதிலை சொல்லி இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணுங்கிறத அவர் தெளிவா புரிய வச்சார். இப்ப நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுல இருந்து நான் என்ன எடுக்கணும்? பீழையாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானாங்கிறது இல்ல. பீழையாம் தீர்க்கதரிசியா இல்ல சாதாரண மனிதனா என்பதல்ல. அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறானோ சாதாரண மனிதனா இருக்கிறானோ அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறான்ங்கிறதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். பீழையாமினுடைய அந்த போதகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பீழையாம் எப்படி வஞ்சித்தான். இதுதான் முக்கியம். பீழையாமை அந்த இடத்துல ரெண்டு முக்கியமாய் வஞ்சிக்கக்கூடிய ரெண்டு ஒரு வழியை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா என்ன செய்கிறான்? பீழையாம கூலிக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக முதலாவது ஒரு வழியை அவன் சொல்லி தர்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழகாக அங்கே கூடாரத்தில் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மலையின் மேலே ஏறி பார்க்குறான். சபிக்கிறதற்கு பல்ல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி விட்டு வந்து விடுகிறான். எத்தனையோ முறை அவன் சபிக்க முயற்சி பண்ணுகிறான், அவனால் முடியவில்லை. தேவன் அதை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ என்ன தெரிகிறது? உங்கள் லைஃபை யாரும் என்ன செய்து விட முடியாது. அங்கே இருக்கிற ஒரு வாயை வச்சுக்கிட்டு நான் உங்களை சபித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வாயை உச்சரித்து விட்டதுனால நீ உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறிவிடும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லது அந்த சாபமே பலிக்காது. ஊழியர்கள் சாபம் விட்டால் பதிலித்து விடுமா? உண்மையிலே சபிக்கிறவன் யார்? ஊழியனா? இல்லை, சாத்தான். அல்லது சபிக்குதல் ஒரு வாயிலிருந்து துதித்தல் வருகிறது, சபித்தல் வருகிறது. யார் சபிப்பா? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சபிப்பார்கள். அதிலும் முக்கியமா பழைய ஏற்பாட்டு காலத்தை விட்டுருங்க. இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் முக்கியம். ஒருவன் உன்னை அறைய வந்தா என்ன செய்ய? இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லக்கூடியவர். பீழையாம் சபிக்கிறான், ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் சபித்து விட முடியாது. உங்க போதகரே நினைச்சாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை சபித்து விட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறுவதும் ஆசீர்வாதமாய் மாறுவதும் யார் கரங்களில் இருக்கிறது? நம்ம கரங்களில் தான் இருக்கு. தேவனுடைய கரங்களில் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கதான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் விளைவை நானாய் சந்திக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துல போய் திருட போறேன், மாட்டிக்கிட்டேன், தருமடி கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது. தேவன் என்னை சபித்து விட்டார். அப்படியா? ஏப்பா நீ திருட போனா அந்த திருட்டுக்கு ஒரு விளைவு இருக்கிறது, அதை நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு தவறான முறையிலே திருமணம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நீங்கள் அந்த தவறான திருமணத்தினுடைய பின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணு, பையனை திருமணம் பண்ணு. இல்லை, தான் தோன்றித்தனமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் அல்லது பொண்ணு பின்னாடி போயிட்டீங்க, திருமணம் நீங்களாய் செய்து கொண்டீர்கள், அதனால வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் ஆண்டவரவா காரணம் காட்ட முடியும்? நோ. ஆண்டவர் என் வாழ்க்கையை சபிச்சிட்டாரு. இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நரகமாய் மாற்றி கொண்டதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நான் தான். ஸோ பீழையாமினுடைய சாபமோ வேற அவன் என்ன செய்து வச்சிருந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கும் நம்மையும் அது பாதிக்காது. இது ஒரு வழி. அந்த ராஜா ட்ரை பண்ணார், சபிச்சு இது பண்ணிடலாம், அதில் ஒன்றும் நடக்காது. நம்பர் டூ, ரெண்டாவது ஒரு வழி, இதுதான் பீழையாமுக்கு கரெக்டான வழி. சரியான வழியை பீழையாம் தேர்ந்தெடுத்து விட்டார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி சத்தியத்திலிருந்து வழிவிலக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தார். அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியான ஒரு கள்ள போதனையை அங்கு பீழையாம் எல்லார் முன்னாடியும் போட நிலைமை மிக மோசமாய் மாறியது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பாவம் செய்தார்கள்.
கர்த்தருடைய தண்டனைக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். இப்போ கொஞ்சம் நல்லா யோசிங்க, இதுக்கு முன்னாடி பீலேயாம் அவர்களை சபிக்க வந்த பொழுது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, பாதுகாத்தார். ஆனால் இந்த முறை பீலேயாம் தவறான ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது எதற்காக தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை? தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆலோசனையே கொடுக்க விடாமல் பீலேயாமுடைய வாயை பொத்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி பண்ணலை? இதுக்கு முன்னாடி அவன் சபிக்க வரும் பொழுது அவனை சபிக்க விடாமல் வாயை அடைத்த தேவன் இந்த முறை ஏன் அப்படி பண்ணலை? ஏன் பண்ணலை? அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றது வரவிடாமல் தடுப்பார். உங்களை யாரு எங்க சபிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எஸ் கரெக்ட். ஆனா தேவன் ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஒழுக்க விதிகளை உங்களுக்கு கொடுத்து, இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. அதற்கு விரோதமாக சாத்தானோ, அவனுடைய தூதர்களோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய போதகர்களோ, பீலேயாம் போன்ற தீர்க்கதரிசிகளோ யாரோ இந்த மாதிரி கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம், தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறாரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்ய வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பற்றி கவலைப்படாத, நீ திருமணம் பண்ணிக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த போதனையை ஆண்டவர் தடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்கணும்னு கொடுத்துட்டாரு. அப்ப அதற்கு விரோதமாய் நடக்கக்கூடிய போதனைகள் வந்தால் அதை யார் எதிர்கொள்ளணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எதிர்கொண்டு தாங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளை எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கு ஏபிசிடியை கற்றுத்தருகிறோம். 1, 2, 3, 10 வரைக்கும் அல்லது 50 வரைக்கும் கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு போகும்போது பேகை நாம தூக்கிட்டு போகிறோம். அங்கே மதியம் போய் ஊட்டி கூட விடுவோம் சாப்பாடை. திரும்ப நாமளே கூட்டிகிட்டு வருவோம். யாரும் ஏதாவது பக்கத்தில் வந்து அவளை எதுவும் செய்து விடாதபடி அப்படியே கரங்களை பிடிச்சிருவோம், தூக்கிக்கிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவளுக்கு பதிலை டெஸ்ட்டில் ஏபிசிடியை நீங்கள் நானும் போய் எழுத மாட்டோம். கரெக்டா? மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். அவளுக்கு தெரியாமல் எங்கேருந்தெல்லாம் ஆபத்து வருதோ எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன். ஆனால் அவளுக்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஏபிசிடி 26 எழுத்த நீ என்ன செய்யணும்? எழுதணும்ப்பா. கற்றுக் கொடுத்தாச்சு, இப்போ அவள் எழுத வேண்டும், அவள் தான் எழுதணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய ஒழுக்க விதிகளை, சட்ட விதிகளை, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த நியமங்களுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு எதிர வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு நீ கீழ்ப்படியாத, இதை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் அந்த போதனைகளை தடுக்க மாட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, கள்ளப்போதவர்கள் ஏன் இருக்கிறாங்க? ஆண்டவர் அதையெல்லாம் இல்லாமல் செய்திருந்தா, இல்லாமல் செய்திருந்தா என்ன ஆகும்? நீங்கள் எல்லாம் நல்லவங்களா மாறிடுவீங்களா? கள்ளப்போதனை இருந்தாதான் நீங்கள் நல்ல போதனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா, கள்ளப்போதனைக்கு கீழ்ப்படுகிறீங்கிறதே வெளிப்படும். அதுதானே உண்மை. தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு ஆப்ஷன் இருந்தாதான் நான் யாருங்கிறதே தெரியும். ஆப்ஷன் இல்லாவிட்டால் நம்ம யாருங்கிறதே தெரியாது. ஸோ பீலேயாமினுடைய சூழ்ச்சி, பயங்கரமான சூழ்ச்சி, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியே கைவிட்டுட்டார் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே சத்தியத்தை கொடுத்திருந்தார், ஆனாலும் அவர்கள் விழுந்தார்கள். எப்படி ஏவாள் விழுந்தாலோ அதே மாதிரி விழுந்தாங்க. இந்த படத்தை புசித்தால் நீ செத்து விடுவாய் என்பதை தேவன் ஒரு அற்புதமான பாதுகாப்பாய் கொடுத்திருந்தார். அதனால தான் சாத்தான் ஏவாளிடத்தில் பேசும் பொழுது தேவன் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கார். ஏவாள் என்ன செய்வாள்னு பார்க்கலாம், நம்ம வார்த்தையின்படி நடக்கிறாளான்னு பார்க்கலாம். ஸோ இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய பாவமாக அது இருந்தது. இன்றைக்கும் பீலேயாம் மாதிரி நிறைய கள்ளப்போதகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார், பீலேயாம ஒன்றும் செய்யலை. அவன் சூழ்ச்சி ஆன சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் அமைதியாக தான் இருந்தார். இன்றைக்கும் கள்ளப்போதகர்கள் இருப்பாங்க. அவங்க பொருளாசை உடையவர்களாய், தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு வசமாக அவங்க மாற்றிக்கொள்ளுவார்கள். அவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வசனத்தை கொண்டு தப்பிக்க வேண்டும்.